ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் 25வது பாசுரம். ஆண்டாள் தோழிகளை அழைச்சுண்டு எம்பெருமானை பள்ளி எழுப்பினாள். அற்புதமா எம்பெருமான் புண்டரீக நயனத்தை தரந்து இவர்களை பார்த்தான். சிம்ஹத்தை போல் நடந்து சிம்ஹாசனத்திலே வீற்றிருக்கணும்னு பிரார்த்திச்சா பெண்கள். அழகான நடையழகை காண்பித்து எம்பெருமான் சிம்ஹாசனத்தை நோக்கி போனான். அதை பார்த்து பெண்கள்லாம் போற்றி பாடினார்கள். இப்போ எம்பெருமான் சிம்மாசனத்துல வீற்றிருக்கிறான். இன்னும் போற்றி பாடணும் புகழ பாடணும்னு தோன்றது பெண்களுக்கு. அதனால அதை தொடர்ச்சியா செய்யறா இந்த 25வது பாசுரத்துல. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த தருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். எம்பெருமான் ராமாவதாரம் பண்ணினானே, யாருடைய மகனாக பிறந்தான்? ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படிங்கிறா. சீதா பிராட்டி அயோனிஜையாக அவதாரம் பண்ணினான். பூமியிலேந்து சீதை கடச்சா ஜனகருக்கு. ஆனா ராமன் அந்த மாதிரி எல்லாம் பண்ண விரும்பலையாம். கௌசல்யா தேவியினுடைய வயத்துல வந்து வரணும்னு நினைச்சார். மண்ணு புகழ் கோசலை தன் மணி வயிறு வாய்த்தவனா இருக்க விரும்பினார். ஏன்னா அந்த தாயாகிற கௌசல்யை ஒருத்தியாம். ஒருத்தினா ஒப்பற்றவள்னு அர்த்தம். அவளுக்கு ஈடிணையே கிடையாதாம். அப்பேற்பட்ட தர்மசீலை, தர்மத்துல அப்பேற்பட்ட நம்பிக்கை உடையவள். அவளுக்கு புத்திரனாக பிறந்தால்தான் ராமபிரானும் தர்மாத்மா சத்தியசந்தன்னு பேர் வாங்க முடியும். அதுக்காகவே தேடி கௌசல்யினுடைய மகனாக பிறந்தாராம் ராமபிரான். ராமர் காட்டுக்கு கிளம்பிட்டார். அப்போ தசரத சக்கரவர்த்தி கிட்டக்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். காட்டுக்கு போறத பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. நான் என்னை பத்தி கவலைப்படவே இல்லை. என் கூட வர லக்ஷ்மணரையும் சீதையும் நான் காப்பாற்றுவேன். அதை பத்தியும் கவலை இல்லை. நாட்ட பரதன் காப்பாத்திடுவான். அதுவும் எனக்கு பெருசா தெரியல. ஆனா எனக்கு ஒரே ஒரு நெருடல் தான் இருக்கு. அது என்னன்னா, கௌசல்யா தேவிய பத்திரமா பார்த்துக்கணும். அப்பா அம்மாவை நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறார் ராமபிரான். என்ன சொல்லி சொன்னார் தெரியுமா? இயம் தார்மிக கௌசல்யா மம மாதா யசஸ்வினி. என்னுடைய அம்மா இவள் கௌசல்யை தார்மிகை, தர்மத்தில நம்பிக்கை உடையவள், யசஸ்வினி, எல்லாருக்கும் யசஸ்ஸை கொடுக்கணும்னு நினைப்பா. அவளுக்கு ஒரு அபகீர்த்தி ஏற்படும் மாதிரி நீங்க நடந்துக்க கூடாது. கைகேயி கிட்டக்க அவள் அவஸ்தப்படுற மாதிரி நீங்க வச்சுடக்கூடாது அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு போறார் ராமபிரான். ராமபிரான் வேற யாருக்காகவும் அவ்வளோ கவலைப்பட்டதாக தெரியல. அப்பேற்பட்ட ஒப்பற்ற தாய், அந்த ஒப்பற்ற தாய்க்கு ஒப்பற்ற மகனாக இவர் பிறந்தார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இப்படி இந்த ஒருத்திக்கு மகனா பிறந்த இந்த ராமபிரான் கிளம்பி காட்டுக்கு போயிட்டார். போன உடனே அந்த அயோத்தி இரவுல முழுகிடுத்தான். அப்படியே காலராத்திரி மாதிரி வந்துடுத்தாம் அயோத்தியா ராஜ்யத்துல. வால்மீகி பகவான் வர்ணிக்கிறார், நக்கிரகேனாபி நக்ஷத்திரம் பிரச்சகாசேன கிஞ்சன. எந்த கிரகங்களும் நக்ஷத்திரங்களும் ஒளி கொடுக்க முடியலையாம் அயோத்தியில. அப்பேற்பட்ட காலராத்திரி வந்துடுத்து ராமபிரான் கிளம்பி போன உடனே அப்படி ஒப்பற்ற இரவா எடுத்தாம் அது ஓரிரவில். அந்த ஓர் இரவு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? வெளிச்சம் வந்துதா வரலையா அப்படின்னு கேட்டா வந்துதாம். அப்படி வெளிச்சம் வந்ததுக்கு காரணம் ராமனுடைய இன்னொரு தாய் அப்படிங்கிறா. ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ராமனுக்கு இன்னொரு தாய் இருந்தா. அவள் யார்? அவள் தான் சுமித்ரை, லக்ஷ்மணனுடைய தாயார். அந்த லக்ஷ்மணனுடைய தாயார் என்ன சொன்னா அப்படின்னு பார்த்தா, சூரியஸ்யாபி பவேத் சூரியோ யக்னேரக்னிஹி பிரபோ பிரபு. கௌசல்யாதேவி, நீர் எதுக்கு கவலைப்படுறீர்? ராமன் காட்டுக்கு போயிட்டான்னு கௌசல்யே சோகத்துல இருந்தா. அவளை தேத்தரா சுமித்ரா தேவி, எதுக்கு உமக்கு கவலை?
நம்மளுடைய புத்திரன் ராமன் சூரியனுக்கு சூரியனாக ஆவான். அவன் இருக்கக்கூடிய இடம், இருக்கக்கூடிய ராஜ்யம் எல்லாம் எப்பொழுதுமே ஒளிமயமாக தான் இருக்கும். கண்டிப்பா 14 வருஷங்கள் கழிச்சு இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு யசஸோட வந்து சேருவான் ராமன் அப்படிங்கிற நம்பிக்கையை சுமித்ரா தேவி ஊட்டினாள். அந்த சமயத்துல கௌசல்யா தேவிக்கு நம்பிக்கை வந்தவுடனே அயோத்திக்கும் நம்பிக்கை வந்துடுத்து. அங்க இருக்கக்கூடிய கால ராத்திரி மாதிரி இருந்த பரிசரம் கொஞ்சம் கொஞ்சமா மாறித்து. இதுக்கெல்லாம் மூல காரணம் சுமித்ரா தேவியினுடைய நம்பிக்கை தான். அப்படி நம்ம குலத்துக்கு ஒளியை கொடுக்கக்கூடியவன் ராமன் அப்படிங்கிற விஷயத்தை ஒளிமயமான சுமித்ரா தேவி எடுத்து சொன்னால் எல்லாருக்கும். அப்பேற்பட்ட ஒப்பற்ற ராமனுடைய தாய் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, இந்த ஒருத்திக்கு மகனா வந்து ஒளிமயமானவன் ராமன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு அவன் கண்டிப்பா திரும்பி வருவான்னு நம்பிக்கையாகிற ஒளியை ஊட்டினாள் இந்த தாய். அப்பேற்பட்ட ஒருத்தியான தாய்க்கு மகன் ராமன் அப்படின்னு கொண்டாடுறான். இது மட்டும் இல்லையாம், ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படிங்கறதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்றா. ஒருத்தி அப்படிங்கிறவள் ஒப்பற்ற தாய் கௌசல்யேன்னு முதல்ல பார்த்தோம். இந்த அடுத்த ஒருத்தி ஒப்பற்ற தாயான சுமித்ரைன்னு பார்த்தோம். இவாள்லாம் ஒப்பற்ற நல்லவர்கள். இன்னொரு தாய் இருந்தா அவளும் ஒப்பற்றவள் தான். யாராவது ராமனன் சொந்த புத்திரனை விட தூக்கி வச்சு கொண்டாடிட்டு அந்த புத்திரனையே காட்டுக்கு அனுப்புவாளோ, அவள் யார்? அவள் தான் கைகேயி. அவளும் ஒப்பற்றவள். அந்த ஒப்பற்ற கைகேயிக்கும் இவர் மகனாக இருந்தார். ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, அதனால என்ன பண்ணினார், இந்த ஒப்பற்ற கைகேயிக்கு மகனா வந்து அவர் ஒளிஞ்சி வளர்ந்தாராம். காட்டுக்குள்ள போய் எங்கேயோ தன்னுடைய கீர்த்தி எல்லாம் பெருசா வெளியில தெரியாத மாதிரி ஒளித்து வளர்ந்து வந்தார். அவர் ஒளிச்சிக்கணும்னு பார்த்தார். ஆனா அவருடைய கீர்த்தி இன்னும் பெருகதான் செஞ்சுது, வளரதான் செஞ்சுது. ஏன்னா காட்டுக்கு போயும் ரிஷிகளுக்காக காரியம் பண்ணி ராட்சசர்களை ஒழிச்சு அவருடைய ஒளியானது மேலும் மேலும் வளர்ந்தது. அப்பேற்பட்ட இந்த ஒருத்தியாகிற கைகேயினால காட்டுக்கு சென்று அவருடைய ஒளியானது கூடித்து வளர்ந்தது அப்படிங்கறதையும் பாடுறா. ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இப்படி காட்டுக்கு போன உடனே அங்க ஒருத்தி வந்து சேர்ந்தா கொஞ்ச நாள் கழிச்சு. அவள் தான் சூர்பனகை. அந்த சூர்பனகை ராமனுடைய அழக பார்த்து அவரை மணக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா ராமன் ஒத்துக்கல. காரணம், சீதாதேவி பக்கத்துல இருக்கா அப்படிங்கறது இவளுக்கு புரிஞ்சுது. அதை இவளால தாங்கிக்க முடியலையாம். தரிக்கிலனாகி தரிக்க முடியல அவளால. என்ன இவள் நம்மளுக்கு இடையூறாக இருக்காளே அப்படின்னு சொல்லி அவளை போய் விழுங்கறேன்னு ஆரம்பிச்சா. அத்தியமாம் பக்ஷயிஷ்யாமி பஷ்யதத்தவமானுஷீம் அப்படின்னு அவளை போய் தரிக்க முடியாமல் முழுங்கலாம்னு பார்த்தா. தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைந்த. அப்படி தீங்கு நினைச்சவளுக்கு என்ன ஆச்சு? கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றினில் அவளுடைய எல்லா யோஜனையும் நசிக்கிற மாதிரி அவளுடைய கொடி மூக்கையும் காதிரண்டையும் அறுத்து எரிய சொன்னார் ராமர். அப்படி அறுத்து எரிஞ்சார் லக்ஷ்மணர். அப்படி அவளுடைய யோஜனை எண்ணம் எல்லாம் செதஞ்சி போச்சாம். தருத்தை பிழைப்பித்து. சரி, இந்த யோஜனையெல்லாம் இப்படி போயிடுத்தேன்னு அவ ஓடினா அண்ணனான ராவணன் கிட்டக்க. அந்த ராவணன் எப்பேற்பட்டவன்? கஞ்சன். அவன் ரொம்ப கொடியவனாம். அந்த கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென நின்றான் நெடுமாள். எம்பெருமான் அந்த ராவணனை என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தா, அவனுடைய தருத்தையும் பிழைப்பித்தானாம். அதாவது ராவணன் பல முயற்சிகள் பண்றான் ராமபிரானை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு. எத்தனை ராட்சசர்களை அனுப்புறான்? அகம்பனன், தும்ராட்சன், மகாபார்ஷ்வன், நிகும்பன், மகராட்சன், விரூபாட்சன், தேவாந்தகன், நராந்தகன், திரிசிரன், அதிகாயன், சோனிதாக்ஷன் அப்படின்னு பலவித ராட்சசர்களை அனுப்பிச்சு பார்த்தான். இந்திரஜித் வரைக்கும் அனுப்பிச்சான். ஆனா யாராலையும் எதையும் செய்ய முடியல. அப்படி எல்லா யோஜனைகளையும் எல்லா பலசாலிகளையும் முறிச்சார் ராமபிரான். தருத்தை பிழைப்பித்த கஞ்சன். அப்பேற்பட்ட அந்த கொடியவனான ராவணனுக்கு என்ன கதி ஏற்பட்டுது? எல்லா ராட்சசர்களும் போயிட்டான் உடனே நடுங்கி போயிட்டான். அவன் வயரெல்லாம் எரிய ஆரம்பிச்சுடுத்தான். நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. அந்த ராவணன் வயத்துல போய் நெருப்பு மாதிரி எரியறானாம் ராமபிரான்.
விபீஷணன் ராவணனுக்கு முதல்லயே சொன்னான், நீ ராமபிரான் கிட்டக்க ஒரு வீடு ஜோதியில நசிச்சு போறா மாதிரி போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நனஷ்யந்தமுபேக்ஷேயம் பிரதீப்தம் சரணம் யதா அப்படிங்கிறான். ஒரு வீடு நெருப்புல எரியற மாதிரி நீ ராமன் கிட்டக்க எரியக்கூடாது ராம பாணத்தினால, அதனால பொழைச்சி போ ராமன் கிட்டக்க போய் மைத்ரி பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லி பார்த்தான். ஆனா ராவணன் அப்போ கேட்கலையே தவிர விபீஷணனுடைய இந்த வார்த்தைகள் அவனுடைய மனசுல இருக்கு, ராமன் எரிச்சுடுவானோ அப்படிங்கிற பயம் இருக்கு. அந்த பயத்தோடையே சண்டை போட போனான். அப்போ ராமன் ராவணனை மாய்க்கிற அளவுக்கு அடிச்சுட்டார் ஒரு சமயம். அப்போ ராவணனுடைய தேரோட்டி அந்த தேரை ஓட்டிண்டு போயிட்டான் யுத்த களத்திலேந்து, அதனால ராவணன் பொழைச்சான். அப்போ ராவணன் சொல்றான், ராம பாணங்கள் எப்படி வருதுப்பா, நினைச்சாலே எனக்கு அதிர்றது அப்படிங்கிறான். பிரம்மதண்ட பிரகாஷானாம் வித்யுத் ஜோதித வர்ச்சசாம் ஸ்மரன் ராகவ பாணானாம் பிபியதே ராட்சசேஸ்வரஹா. எப்படி போடுறான் பாணம் அந்த ராம, ரிஷிகளுடைய சாபம் மாதிரினா வருது, மின்னல் மாதிரினா வருது அப்படின்னு நினைச்சு அந்த ராம பாணத்தை நினைச்சே அவன் எரிஞ்சு போயிட்டானா. அப்பேற்பட்ட கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே அப்படிங்கிறான். நெருப்பு மாதிரி எம்பெருமான் சுட்டான் ராவணன் வயத்துல உள்ளூர அவனுக்கு பயம். ஆனா இப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணம் என்ன, எம்பெருமான் நினைச்சார் இப்படி பயம் வந்தாலாவது கால்ல விழமாட்டானா இவன்னு காத்துன் இருக்கார். விபீஷணோவா சுக்ரீவோ யதிவா ராவணஸ்வயம்னு காத்துன் இருக்கார். ராவணன் வந்து அபயம் கேட்டாலும் கொடுப்பேன்னு காத்துன் இருக்காரு. தேன மைத்ரி பவது தேனு சீதா பிராட்டி போய் அவனை ஒரு மித்திரனாக அடைவாயின்னு சொன்னாளே, அவ சொன்னதையாவது கேட்க மாட்டானா இவன் அப்படிங்கிறதுக்காக சாம தாம தண்ட பேதத்தை உபயோகப்படுத்தி ராவணனை வழுக்கி கொண்டு வர பார்க்கிறார் எம்பெருமான். பயத்தை காமிச்சாலாவது இவன் வருவானா அப்படின்னு நினைச்சு நெருப்பு மாதிரி வயத்திலிருந்து சுட்டு பார்த்தார். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை. எம்பெருமான் மட்டும் ரொம்ப அன்போடு இருக்காராம் அவன் கிட்டக்க. நெடுமாலே அப்படிங்கிறான், மாலே அப்படின்னா வியாமோகம் உடையவன் அர்த்தம். நெடுமாலே அப்படின்னா அந்த வியாமோகத்துக்கு எல்லையே இல்லையாம், எல்லையே இல்லாத அன்பை உடையவன் எம்பெருமான். அந்த அன்பினால திருப்பி திருப்பி வாய்ப்பு கொடுத்து பார்த்தார் எம்பெருமான் அப்படிங்கறத இந்த இடத்துல கொண்டாடினா. இப்படி கொண்டாடி பாடிட்டு அவனுடைய கீர்த்தி எல்லாம் சொல்லிட்டு எதுக்காக வந்தோம்ங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா இப்போதான். உன்னை அறுத்தித்து வந்தோம் எம்பெருமானே, உன்னை பிரார்த்திச்சு வந்திருக்கோம், உன்கிட்டக்க வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றா, உனக்காகவே வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை மறைச்சு வச்சுட்டு சொல்றாளாம். இந்த இடத்துல தண்டகாரண்யத்து ரிஷிகள்லாம் அப்படிதான் சொன்னான், இதே வார்த்தைய சொன்னான். உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைய சம்ஸ்கிருதத்துல அவள்லாம் சொன்னான். என்ன சொன்னா, ததஸ்துவாம் சரணார்த்தம் ச சரண்யம் சமுபஸ்திதாக அப்படின்னா, நாங்க உன்கிட்டக்க வந்து சரண் அடையறோம், நீ சரண்யன் அதனால சரண் அடையறோம் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னா ரிஷிகள்லாம். சரண்யனாகிற உன்னை சரண் அடைகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், நீயே எங்களுக்கு வேண்டிய பொருளும் அப்படின்னு அர்த்தம். உன்னையே சரண் அடையறோம், உன்னை வேண்டிதாம் அடையறோம் அப்படின்னு அர்த்தம். உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படின்னா ரிஷிகள் சொன்ன மாதிரியே சொன்னா, சரிம்மா என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார் எம்பெருமான். பறை தருதியாகில், எங்களுக்கு பறை வேணும்ப்பா. பறை பறைனா என்ன, அவாவாளுக்கு வேண்டியது பறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ரிஷிகள்லாம் கேட்ட பறை என்னது, பரிபாலயனோ ராம மத்தியமானாம் நிஷாச்சரை அப்படின்னு ராட்சசர்கள் கிட்டேந்து காப்பாத்தணும் அப்படின்னு ரிஷிகள் கேட்டுண்டா. நாங்க என்ன கேட்க போறோம் அப்படிங்கறத மேல சொல்லுவோம், இப்போதைக்கு பறை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ. பறைனா எங்களுக்கு வேண்டிய புருஷார்த்தம். அப்படி புருஷார்த்தத்தை கொடுத்தியானால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். நீ திருத்தக்க செல்வனாக ஆயிடுவாய் அப்படிங்கிற. திருத்தக்க செல்வன் என்ன அர்த்தம், திருவாகிற பிராட்டி உகக்க கூடியவனாக ஆயிடுவாய் அப்படின்னு அர்த்தம். ரிஷிகள்லாம் வந்து சரணாகதி பண்ண உடனே முதல்ல சீதா பிராட்டிக்கு அவ்வளவு அபிப்பிராயம் இல்லையாம் ராட்சசர்களை அடிக்கிறதுல. ஏன் அப்படிங்கிறதுக்கு தன்னைத்தானே புரிய வைக்கிறதுக்காக சீதா பிராட்டி ஒரு குட்டி கதை சொல்றான். ராமனை பார்த்து சொல்றாளாம்,
ராமா, மூணு பாப்பங்கள் ஒரு மனுஷனுக்கு கூடவே கூடாது. ஒன்று பொய் சொல்றது, இன்னொன்று பிறர் மனைவியை நாடுவது, மூன்றாவது காரணம் இல்லாமல் வன்மம் வச்சுக்கிறது. இந்த மூணு பாப்பங்கள் ஒரு மனிதனுக்கு இருந்தா அவனுக்கு ஸ்ரேயசே வராதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றது அப்படின்னா சீதா பிராட்டி. இப்படி சொல்லிட்டு ராமபிரானை பார்த்து சொல்றா, உம்மகிட்டக்க இந்த முதல் ரெண்டு பாப்பங்கள் கிடையவே கிடையாது. நீர் சத்தியசந்தன், பொய் அப்படின்னா என்னன்னே உமக்கு தெரியாது. அதே போல பிறர் மனையை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டீர் நீர். இந்த ரெண்டு தோஷங்களும் உமக்கு கிடையவே கிடையாது. இந்த மூன்றாவது தோஷம் இருக்கே, அதாவது காரணம் இல்லாமல் விரோதம் வச்சுக்கிறது, அந்த தோஷம் எங்கேயான ஏற்பட்டுட போறதோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னா சீதா பிராட்டி. என்னன்னு புரியல ராமபிரானுக்கு. சரின்னு ஒரு கதை சொன்னாலாம். என்ன கதை? ஒரு ரிஷி இருந்தார், ரொம்ப கோரமான தபஸ் பண்ணின்னு இருக்கார். பொதுவா ரிஷிகள்லாம் நிறைய தபஸ் பண்ணிவிட்டா இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் பயம் வந்துடும். ஏன்னா அந்த தபஸினுடைய வலிமையினால அந்த இந்திர பதவி தபஸ் பண்ணக்கூடியவருக்கு கிடைச்சுடுமோ அப்படிங்கிற பயம். அதனால யாராவது உலகத்துல தபஸ் பண்ணினா அதை கெடுக்கிறதுக்கு பாப்பா இந்திராதி தேவர்கள்லாம். அதே மாதிரி எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தான் இந்திரன், அப்சரசுக்கள் எல்லாம் அமிச்சு பார்த்தான், எதுவும் பயன் இல்லை. அந்த ரிஷி ரொம்ப கோரமா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். சரின்னு ஒரு யுக்தி செஞ்சானாம் இந்திரன். என்ன பண்ணினான், மார்வேஷத்துல வந்து அந்த ரிஷி கிட்டக்க ஒரு பட்டா கத்தியை கொடுத்துட்டு போனான். இந்த கத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான கத்தி, இதை நீங்க கொஞ்ச நாள் எனக்காக வச்சுக்கணும் அப்படின்னா மார்வேஷத்துல வந்த இந்திரன். எதுக்காக நான் வச்சுக்கணும்னு கேட்கிறார் மகரிஷி. அது வேற ஒன்றும் இல்லை, இந்த காட்டு வழியா நான் போயிட்டு இருந்தேன், அடுத்த ஊர்ல தான் என்னுடைய மச்சினன் இருக்கான், அவன் இந்த கத்தியை பார்த்தானா என்கிட்டேருந்து பிடுங்கின்றுவான், நான் ரெண்டு நாள்ல அங்க போயிட்டு திரும்பி வந்துடுவேன், வரச்சே வாங்கிக்கிறேன், வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் காணா போயிட்டான். அந்த கத்திய பாதுகாத்துட்டு இருக்கார் ரிஷி. அவருக்கு சரின்னு தோணித்து, சரி ஏதோ சொல்றான் வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சு அந்த கத்திய பத்திரமா வச்சுட்டு இருக்கார். இவன் திரும்பி வருவான் வருவான் அவர் நினைக்கிறார், அவன் வரவே இல்லை. ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, ரெண்டு வாரம் ஆச்சு, வரவே இல்லை. வரலைன்னு உடனே அந்த கத்தியை பார்த்தா ரிஷிக்கு தோன்றது, என்னமோ பட்டா கத்தி அப்படின்னு நானே ரொம்ப விசேஷமான கத்தின்னு சொல்லியிருக்கானே, என்னதான் இது பண்றதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அதால் எடுத்து முதல்ல ஒரு பழத்தை வெட்டினார். நன்னா வெட்டுறதே அப்படின்னு தோன்றது. உடனே இன்னொரு காயை வெட்டினார், இதுவும் நன்னா வெட்டுறதே அப்படின்னு தோணித்து. அப்புறமா பக்கத்தில் இருக்கிற இலையை வெட்டினார். அடுத்தது மரத்தை வெட்டினார். அப்புறம் அங்க ஒரு பூனை போச்சு, அதை வெட்டினார். இப்படியே மெதுமெதுவா அவர் ஒரு வெட்டக்கூடிய கொள்ளைக்காரனாக மாறிவிட்டாராம். அந்த மாதிரி அனாவசியமான விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்தா, அனாவசியமான நினைப்புகள்னா நமக்கு வந்து தேவையில்லாத காரியங்களை செய்வோம் அப்படின்னு சொன்னா சீதா பிராட்டி. இப்படி சொல்லிட்டு நீர் இப்ப தனுஷ் பாணங்களை எடுத்துட்டு வந்ததுனால, வில்லு அம்பும் கொண்டு வந்ததுனாலதான் இந்த காட்டுல இப்படி ராட்சசர்களை சம்ஹரிக்கணும்னு தோன்றது. இல்லைன்னா ராட்சசர்கள் உங்களுக்கு எதிரிகள் கிடையாது. அப்படி எதிரியா இல்லாதவனை போய் காரணம் இல்லாமல் சம்ஹரிப்பது அப்படிங்கிறது சரியா அப்படின்னு கேட்டா. இப்படி கேட்ட சீதா பிராட்டிக்கு ராமபிரான் சமாதானம் சொல்லி ராட்சசர்களை எல்லாம் வதம் பண்ணிவிட்டார், 14,000 ராட்சசர்களை. அப்படி வதம் பண்ணும்பொழுது சீதா பிராட்டி என்ன பார்த்தா, உண்மையிலேயே அந்த ராட்சசர்கள்னா ரிஷிகள், அந்த ரிஷிகளுக்கு ஒரு நல்ல கத்தி கொடுக்கறதுக்காக தான் ராமபிரான் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சீதா பிராட்டிக்கு சந்தோஷம் வந்து கொடுத்தான். ஆஹா, நம்ம சொல் பேச்ச கேட்கலை இவர்னு நினைச்சோமே, ரிஷிகளுக்கு நன்மை பண்றதுக்காக தானே இப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு நினைச்சு அவள் அப்ப கொண்டாடினாளாம் ராமபிரான தன்னுடைய ஆலிங்கனத்தை கொடுத்து. அப்படி எம்பெருமான் திருத்தக்க செல்வனாக ஆனான். இப்படி சீதா பிராட்டியினுடைய மணாளன் நீ அப்படின்னு நாங்க சொல்லி கூப்பிட்டோமானால் நீ மகிழ்வாயே, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். அவளுடைய வருத்தத்தை எப்படி தீர்த்து அவளை மகிழ்வித்தாயோ அதே போல எங்களையும் செய்வாய் அப்படின்னு பெண்கள் பிரார்த்திக்க எம்பெருமான் ஆனந்தமா கேட்டுருக்கானாம். இன்னும் பேச போறா இந்த பெண்கள் அடுத்த பாசுரத்துல.